வெளிப்படுத்தின விசேஷத்தை படித்து வருகிறோம். ஒவ்வொரு பாடத்திலும் அதிகமான வசனங்களை நாம் படிக்க இருப்பதனால நீங்கள் ஓய்வாக அந்த வசனங்களை குறித்து வைத்து வேதத்தை திறந்து வாசித்து பார்க்குமாறு அன்போடு வேண்டிக் கொள்கிறோம். இன்றைக்கு இரண்டாவது பாடத்தை நாம் படிக்க இருக்கிறோம். குத்துவிளக்குகளுக்கு மத்தியில் இயேசு உலாவிக் கொண்டிருந்ததை பற்றி முதலாம் அதிகாரம் பேசுகிறது. அதை குறித்து நாம் தியானிக்கப் போகிறோம், ஜெபம் பண்ணுவோம். எங்களோடு இருக்கிற எங்கள் அன்புள்ள தேவனே, எங்களுடைய எல்லா சூழ்நிலைகளிலும் எங்களை கைவிடாமல் எங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கு நீர் ஆயத்தமாக இருப்பதனாலே நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உபத்திரவங்கள் நேரிட்டாலும் அந்த உபத்திரவம் நிலையானது அல்ல என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ளத்தக்கதாக தேவரீர் இந்த நாளிலே எங்கள் கண்களை திறந்தரல வேண்டுமாய் எங்கள் அருமைநாதர் இயேசு நாமத்தில் வேண்டுகிறோம் பரமபிதாவே, ஆமேன். டேனியல் ஹன்ஸ் எலிசபெத் தம்பதியினர் ஊழியம் செய்து வந்தவர்கள். அவர்கள் 3 வயது குழந்தை லாராவுக்கு புற்றுநோய் வந்தது. 9 முறை மருத்துவமனை சென்றார்கள். 4 அறுவை சிகிச்சை செய்தார்கள். ஆனாலும் எந்த பயனும் இல்லாமல் அந்த குழந்தை இறந்துவிட்டது. பல சமயங்களிலே இதுபோன்ற ஏமாற்றத்தை நாம் சந்திக்க நேரிடுகிறது. தேவனை நம்புகிறவர்கள், தேவனை தேடுகிறவர்களுக்கும் இதுபோன்ற பிரச்சனைகள் வரத்தான் செய்கின்றன. டேனியல் ஹன்ஸ் ஒரு போதகர். தன்னுடைய குழந்தை இழந்த பிறகு தன்னுடைய சபையில் எப்போதாவது தேவனிடம் நீங்கள் ஏமாற்றத்தை சந்தித்திருக்கிறீர்களா என்கிற ஒரு கேள்வியை கேட்டு அந்த கேள்விக்கான பதிலை எழுதி தருமாறு கூறினார். அநேகர் தங்களுடைய வாழ்க்கையிலே சந்தித்த ஏமாற்றங்களை எழுதி தந்தார்கள். எங்களுடைய பிள்ளைக்கு சுகமாகிவிடும் என்று நாங்கள் நினைத்தோம், எங்களுடைய பிள்ளை இறந்து போய்விட்டது. இந்த வேலை கிடைக்கும் என்று நினைத்தோம், அந்த வேலை கிடைக்கவில்லை. இதற்காக நாங்கள் ஜெபித்தோம், பலன் கிடைக்கும் என்று நினைத்தோம், கிடைக்கவில்லை என்று பலரும் பலவிதமான கருத்துக்களை தெரிவித்திருந்தார்கள். அவை அனைத்தையும் பட்டியலிட்ட டேனியல் ஹன்ஸ், நானும் என் குழந்தை சுகமாகும் என்று நினைத்தேன், சுகமாகவில்லை என்று சொன்னார். இதில் அவர் எச்சரிப்பு இருக்கிறது. உங்களுடைய எதிர்பார்ப்பு சரியில்லாமல் இருக்கலாம், அதனால் நீங்கள் எதிர்பார்க்கிற நன்மை என்று நாங்கள் நினைக்கிற ஒன்று உங்களுக்கு நடக்காமல் போகலாம். ஆனால் உங்கள் தேவன் பெரியவர், உங்களுக்கு தெரியாதவை அவருக்கு தெரியும். அதனால் நாம் ஏமாற்றம் என்று நினைக்கிற பல சம்பவங்கள், நாம் பரலோகத்திற்கு செல்லும்போது ஏமாற்றம் அல்ல, அது நமக்கு மிகவும் நன்மையானவை என்பதை நாம் புரிந்து கொள்வோம். இயேசுவான் அவர் கூட இந்த பூமியில் இருந்தபோது, ஆண்டவரே உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும் என்று தான் ஜெபித்தார். எனக்கு ஆசை அதுதான், ஆனாலும் உடைய சித்தப்படி என்று சொல்லி தேவனுடைய சித்தத்திற்கு தன்னை ஒப்படைத்தார். அந்த நிமித்தமாக அவர் சிலுவை சுமந்து சிலுவையிலே மரிக்க நேரிட்டது. அவர் மரித்தது இன்றைக்கு உலகத்திற்கு நல்லது, பிரபஞ்சத்திற்கு நல்லது. அதுபோல் பல சமயங்களில் நமக்கு வருகிற துன்பங்கள் எதற்காக என்பதை நாம் அறிய முடியாதவர்களாக இருக்கலாம். ஆனால் தேவனுடைய சித்தத்திற்கு நம்மை ஒப்படைத்தால் எல்லாம் நன்மையாக முடியும் என்கிற நம்பிக்கை தேவனுடைய பிள்ளைகளுக்கு இருக்க வேண்டும். நமக்கு வருகிற துன்பங்களில் இயேசு நம்மோடு இருக்கிறார் என்று வெளிப்படுத்தல் கூறுகிறது. இந்த புத்தகம் யார் மூலம் எழுதப்பட்டது என்பதை பற்றி சொல்லும்போது வெளிப்படுத்தல் 1:9 அவர் வாசிக்கிறோம், யோவானாகிய நான் என்று சொல்கிறார். இந்த யோவான் யார்? இவர் அப்போஸ்தலனாகிய யோவான் என்று பொதுவாக எல்லோரும் கருதுகிறார்கள். அப்போஸ்தலனாகிய யோவானுடன் இருந்தவர் பாலிகார்ப் என்பவர். பாலிகார்ப்பின் பிரசங்கம் கேட்டு மனமாறி நபர் ஐரனீஸ். இந்த ஐரனீஸ் இவ்வாறு கூறுகிறார், வெளிப்படுத்தலை எழுதினவர் அப்போஸ்தலனாகிய யோவான் என்று அவர் குறிப்பிடுகிறார். அதனால் இந்த புத்தகம் அப்போஸ்தலனாகிய யோவானால் எழுதப்பட்டிருக்க வேண்டும் என்று பலரும் நம்புகிறார்கள். இந்த யோவான் தன்னை பற்றி சொல்லும்போது என்ன சொல்கிறார் என்பதை பாருங்கள். உங்கள் சகோதரன் என்று குறிப்பிடுகிறார். யாருக்கு இந்த புத்தகத்தை எழுதுகிறாரோ அவர்களுக்கு சமமானவராக தன்னை கருதுகிறார். ஆனால் எல்லா சமயங்களிலும் அவர் இப்படி இருந்ததில்லை. அவர் வாலிபனாக இயேசுவிடம் சீடராக இருந்தபோது அவரும் அவருடைய அண்ணனும் வந்து இயேசுவிடத்தில் என்ன கேட்டார்கள் என்பதை மார்க் 10:37 பார்க்கிறோம். நீ ராஜாவாக இருக்கும்போது ஒருவன் வலது பக்கத்தில் இருக்க வேண்டும், இன்னொருவன் இடது பக்கத்தில் இருக்க வேண்டும் என்று கேட்டார்கள். அந்த அளவிற்கு முக்கியத்துவத்தை தேடின ஒரு மனிதன்தான் இந்த யோவான்.
ஏன் அவர் பல காலம் ஊழியம் செய்த பிறகு ஒரு நிருபத்தை எழுதுகிறார். மூன்று யோவான் என்ற அந்த நிருபம் நமக்கு வேதாகமத்தில் இருக்கிறது. அந்த நிருபத்தில் அவர் எழுதும்போது, மூப்பனாகிய நான் சத்தியத்தின்படி நேசிக்கிற பிரியமான காயுவுக்கு என்று தான் எழுதுகிறார். தன்னை மூப்பன் என்று அழைத்துக் கொள்வதில் அவருக்கு ஆசை இருந்திருக்கிறது. இயேசுவின் வலது பார்சத்தில் இருக்க வேண்டும், நான் மூப்பனாக இருக்க வேண்டும் என்ற ஆசையெல்லாம் கடந்து அவர் சாவதற்கு சில ஆண்டுகளுக்கு முன்னராக இந்த புத்தகத்தை எழுதும்போது உங்கள் சகோதரன் என்று சொல்கிறார். இயேசுவை பற்றி வேதாகமம் இவ்வாறு சொல்கிறது. விசுவாசிகளை சகோதரர் என்று சொல்ல அவர் வெட்கப்படவில்லை என்று எபிரேயர் 2:11 கூறுகிறது. சகோதரர் என்று சொல்வதற்கு அவர் வெட்கப்பட வேண்டும், ஆனால் அவர் வெட்கப்படவில்லை என்பது நம்மை எந்த கண்ணோட்டத்தோடு அவர் பார்த்தார் என்பதை காட்டுகிறது. அப்படிப்பட்ட ஒரு கண்ணோட்டத்திற்கு இந்த அமைச்சராக விரும்பிய யோவான், மூப்பனாகிய யோவான் இன்று மாறியிருப்பது தெரிகிறது. எல்லோருடைய வாழ்க்கையிலும் இந்த மாறுதல் ஏற்பட்டு கொண்டு தான் இருக்கிறது. இன்றைக்கு தங்களை மூப்பர்கள், தங்களை போதகர்கள், தங்களை தலைவர்கள் என்று சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறவர்கள் ஒருவேளை பிற்காலத்தில் நம்மை பார்த்து சகோதரர் என்று சொல்வதற்கு ஆசைப்படலாம். அப்படிப்பட்ட மாற்றம் நிச்சயமாக வர வேண்டும். எல்லோருக்குள்ளும் இருக்கக்கூடிய இந்த பாபிலோன் முற்றிலுமாக அகற்றப்படும் வரை தேவனும் நம்மோடு போராடித்தான் வருகிறார். அது மாத்திரமல்ல, இன்னமும் பல தகவல்களை யோவான் இங்கே கூறுகிறார். இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற உபத்திரவத்திற்கு உடன்பங்காளன் என்று சொல்கிறார். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால் பிரச்சனையே இருக்காது என்ற கருத்து வேதாகமத்தில் எங்குமே இல்லை. பிரச்சனை வரும், ஆனால் அந்த பிரச்சனைக்கு மத்தியிலும் உங்கள் உள்ளத்தில் சமாதானம் இருக்கும் என்று தான் வேதாகமம் சொல்கிறதே தவிர, பிரச்சனையே இல்லாத ஒரு வாழ்க்கையை நான் உங்களுக்கு தரப்போகிறேன் என்று இயேசு எங்கேயும் வாக்கு கொடுத்ததே இல்லை. ஆனால் அப்படிப்பட்ட வாக்குறுதி நமக்கு இருப்பதாக நாம் நினைத்து கொண்டு ஏமாந்து போகிறோம். தேவனை நம்புகிறவர்கள் என்ன சூழ்நிலையிலும் என்ன உபத்திரவம் வந்தாலும் அவருக்குள் சந்தோஷமாக இருப்பார்கள் என்பதைத்தான் வேதாகமம் சொல்கிறது. ஏன் அப்படிப்பட்ட பிரச்சனை நமக்கு வருகிறது? இயேசுவானவர் சொல்கிறார், யோவான் 17 பார்க்கிறோம், இயேசுவானவர் இந்த உலகத்தான் அல்ல, நாமும் இந்த உலகத்தார் இல்லை. நாம் உலகத்தார் இல்லாததுனால உலகம் நம்மை பகைக்கிறது. ஆனால் இயேசுவனுடைய ஆசை என்ன? நாம் உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்பது அல்ல, நமக்கு வருகிற அந்த தீமைகள் மத்தியில் நாம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பது தான் தேவனுடைய ஆசையாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவை நம்புகிறவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவுக்கு எப்படிப்பட்ட உபத்திரவம் வந்ததோ அதுபோன்ற உபத்திரவம் நிச்சயமாக வரத்தான் செய்யும். யோவான் அப்போஸ்தலனுக்கும் வந்தது. அதற்கு முன்னதாக அப்போஸ்தலர்கள் அனைவரும் கொலை செய்யப்பட்டு விட்டார்கள். யோவான் மாத்திரம்தான் உயிரோடு இருக்கிறார். அந்த யோவானுக்கும் உபத்திரம் வந்தது. டெமிஷன் என்கிற ஒரு அரசன் கிபி 81 வரை அரசாண்டான். தீத்ராயன் என்ற ஒருவரை பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள். அவர்தான் எருசலேமையும் எருசலேம் தேவாலயத்தையும் அழித்தவர். அவருடைய தம்பிதான் இந்த டெமிஷன். இவன் ஒரு கொடுங்கோலன், தன்னை கடவுளாக நினைத்தவர். எபேசி நகரில் தனக்கென்று ஒரு கோவில் கட்டுவதற்கு அனுமதி கொடுத்தவன், தன்னை கடவுளாக வணங்குவதற்கு அனுமதித்தவன். அந்த கோயிலில் எல்லோரும் வணங்க வேண்டும் என்று எதிர்பார்த்தவன். அப்படி வணங்காததினால யோவான் அப்போஸ்தலனை எண்ணெய் கோப்பரையில் தூக்கி போட்டதாக தெர்த்துல்லியன் எனும் எழுத்தாளர் குறிப்பிடுகிறார். ஆனால் யோவான் சாகவில்லை. யோவான் சாகாததினாலே அதை வேடிக்கை பார்க்க வந்த அநேகர் மனம் மாறினதாக தெர்த்துல்லியன் குறிப்பிடுகிறார். இவரை கொல்ல முடியவில்லை என்பதை புரிந்து கொண்ட டமிஷன் அவரை பத்மதீவிற்கு நாடு கடத்துகிறான். கிறிஸ்துவினத்துவமாக தனக்கு உபத்திரவம் வந்தது என்பதை யோவான் நன்றாக அறிந்திருந்தார். அந்த உபத்திரவம் வந்தபோதிலும் கூட தேவனை அவர் மறுதளிக்கவே இல்லை. இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யத்திற்கு உடன் பங்காளன் என்றும் குறிப்பிடுகிறார். தேவனுடைய ராஜ்யம் என்பது உலகத்தார் மத்தியில் இருக்கிற ஒரு ராஜ்யம்தான். தேவனுடைய ராஜ்யம் பிரத்யட்சமாய் வராது, இதோ இங்கே என்றும் அதோ அங்கே என்றும் சொல்லப்படுகிறதற்கும் ஏது வராது என்று இயேசுதாமே குறிப்பிட்டார். அதாவது இந்தந்த பகுதியெல்லாம் தேவனுடைய ராஜ்யத்தை சேர்ந்தது என்று சொல்லி தேவனுடைய ராஜ்யத்திற்கு நாம் எல்லை போட முடியாது. ஏனென்றால் தேவனுடைய ராஜ்யத்தை சேர்ந்தவர்கள் உலகத்தார் மத்தியில் எல்லா இடங்களிலும் இருக்கிறார்கள். அதனால் அடுத்த வரியாக இயேசுவானவர் சொன்னது என்ன? இதோ தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறது என்று சொன்னார். உலகத்தார் மத்தியில்
தேவனுடைய ராஜ்யத்தைச் சேர்ந்த தேவனுடைய பிள்ளைகள் இருக்கிறார்கள். எனவே தேவனுடைய ராஜ்யம் இவ்வாறு மக்கள் மத்தியில் இருக்கிறதுனால அந்த தேவனுடைய ராஜ்யத்தை சேராமல் உலகத்தின் ராஜ்யங்களை சேர்ந்தவர்கள் இவர்களுக்கு உபத்திரவம் தரத்தான் செய்வார்கள். ஆனாலும் நாம் பயப்பட தேவையில்லை. உபத்திரவங்களை பற்றி பேசும்போது லூக்கா 21 இவர் பேசுகிறார், ஆனாலும் உங்கள் தலைமயிரில் ஒன்றாகிலும் அழியாது, உங்கள் பொறுமையினால் உங்கள் ஆத்துமாக்களை காத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். ஒரு சிலர் சாக நேரிடலாம், ஆனால் மற்றவர்களுக்கு எந்த ஆபத்தும் வராது. உங்கள் ஆத்துமாக்களை காத்துக்கொள்வதற்கு நீங்கள் பொறுமையோடு இருக்க வேண்டும் என்று சொல்கிறார். இது இயேசு கிறிஸ்துவின் பொறுமை என்றும் நாம் வாசிக்கிறோம். அதாவது இயேசுக்கு இருந்த அதே பொறுமை நமக்கும் இருக்க வேண்டும். இயேசுவானவர் இந்த பூமியில் இருந்தபோது அவருக்கும் உபத்திரவங்கள் வந்தன. அந்த உபத்திரவங்கள் மத்தியில் தேவனை நம்புகிறதிலிருந்து அவர் மனம் மாறவே இல்லை. எந்த பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனையை தாங்கிக் கொள்கிறவராக இருந்தார். அதுபோன்ற பொறுமையுடையவர்களாக நாம் மாற வேண்டும். இவர் எங்கே நாடு கடத்தப்பட்டார் என்பதை பார்ப்போம். பத்மு என்னும் தீவில் இருந்தேன் என்று அதே வசனத்தில் அவர் குறிப்பிடுகிறார். எபேசுவிலிருந்து 101 தூரத்தில் இந்த பத்மு தீவு இருந்தது. டமிஷனின் ரோம பேரரசன் தனது 14 ஆட்சியில் யோவானை நாடு கடத்தினான் என்று வரலாறு சொல்கிறது. எபேசுவிலிருந்து யோவானை ஏற்றிச் சென்ற கப்பல் காற்றில் மிகவும் ஆடி அசைந்து கஷ்டப்பட்டு பயணம் செய்து கொண்டிருந்தது. ஒரு அலை வேகமாக வந்து இந்த கப்பலை மோதிய போது அந்த கப்பலில் இருந்த ஒரு மனிதன் தண்ணீருக்குள் இழுத்துச் செல்லப்பட்டான். ஆனால் சற்று நேரம் கழித்து மீண்டுமாக ஒரு அலை வந்து அவனை கப்பலுக்குள்ளாக தூக்கி போட்டது. அதற்கு காரணம் என்ன தெரியுமா? அந்த கப்பலில் இருந்த யோவான் அவருக்காக ஜெபித்ததாகவும் அந்த ஜெபம் முடியும் போது அந்த மனிதன் மீண்டும் வந்து கப்பலுக்குள் விழுந்ததாகவும் சொல்லப்படுகிறது. அந்த பயணத்திலே ஒரு அற்புதம் இவ்வாறு நிகழ்ந்ததாக சொல்லப்படுகிறது. ஒன்றை மனதில் வைத்துக்கொள்ள வேண்டும். ஏற்கனவே சொன்ன பிரகாரமாக எல்லா சமயங்களிலும் இவ்வாறு நடந்துவிடப் போவது இல்லை. எல்லா சமயங்களிலும் இவ்வாறு நடக்க வேண்டும் என்று நாம் எதிர்பார்க்கும் போதுதான் ஏமாற்றத்தை நாம் சந்திக்கிறோம். மாறியும் நடக்கலாம். அப்படித்தான் எல்லா காலங்களிலும் நடந்து வருகிறது. இயேசுவானவர் கூட மரணத்திற்கு தப்பவில்லை. தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லப்படுகிற அநேகர் பலவிதமான உபத்திரவங்களை அனுபவித்து தான் இருந்திருக்கிறார்கள். இந்த யோவானும் கூட தனது கடைசி காலத்தில் 90 மேற்பட்ட நிலையில் இந்த தனியான தீவில் சென்று கஷ்டப்பட வேண்டியிருந்தது. ஆனாலும் இந்த கஷ்டங்களுக்கு மத்தியில் தேவன் அற்புதமாக அவர்களை தாங்குகிறார் என்பது தான் நாம் மிகவும் முக்கியமாக கவனிக்க வேண்டியது. இந்த தீவை நீங்கள் படத்தில் பாருங்கள். இது ஏஜியன் கடலில் உள்ளது. 34 பரப்பளவுடையது. கடற்கரை நீளம் 60 இதில் ஸ்கலா என்பது ஒரு துறைமுகம், கோரா என்பது நகராட்சி தலைநகர். இந்த ஸ்கலாவுக்கும் கோராவுக்கும் இடையிலே இருந்த ஒரு மலையின் நடுப்பகுதியில்தான் யோவான் தங்கியிருந்த குகை இருப்பதாக சொல்கிறார்கள். இந்த குகையில்தான் அவருக்கு வெளிப்பாடு கிடைத்தது என்று சொல்லப்படுகிறது. யோவான் அப்போஸ்தலனை நாடு கடத்திய போது அவரோடு கூட சேர்ந்து பிரகோர் என்பவரையும் நாடு கடத்தினார்கள். அந்த பிரகோர் என்பவர் எருசலேமில் தேர்ந்தெடுக்கப்பட்ட 7 உதவிக்காரர்களில் ஒருவர். இவர் ஸ்தேவானுக்கு உறவினர் என்றும் சொல்லப்படுகிறது. இவர் சீஷனாக யோவானோடு கூட அதிக காலம் இருந்தவர் என்று சொல்லப்படுகிறது. புத்தகத்தை எழுதுவதற்கு இவரும் உதவி செய்திருப்பார் என்றும் கருதுகிறார்கள். எது நிமித்தமாக பத்மதீவிற்கு யோவான் நாடு கடத்தப்பட்டார்? அவரே சொல்கிறார், நான் தேவ வசனத்தின் நிமித்தம் நாடு கடத்தப்பட்டேன் என்று சொல்கிறார். தேவ வசனம் நம்மில் நிலைத்திருந்தால் நாம் பொல்லாங்கனை ஜெயிக்கலாம் என்று இவர் தாமே தமது 1 14 சொல்கிறார். தேவவசனம் நம்முடைய வாழ்க்கையில் அவ்வளவுக்கு முக்கியமானதாக இருக்கிறது. இயேசுவானவர் கூட ஞானஸ்தானம் பெற்ற பிறகு சோதிக்கப்படுவதற்காக வனாந்தரத்திற்கு கொண்டு செல்லப்பட்டார். அப்போது சாத்தான் அவரை சோதித்த போது என்று எழுதியிருக்கிறதே என்று வேதாகமத்திலிருந்து வசனங்களை சுட்டிக்காட்டி சாத்தானை ஜெயித்தார் என்று நாம் பார்க்கிறோம். வேத வசனங்களை பயன்படுத்தி நாம் சாத்தானை ஜெயிக்கும் போது சாத்தான் சும்மாக இருக்க மாட்டான். நம்மை அழிப்பதற்கு, நம்மை ஒடுக்குவதற்கு,
உலகத்தின் அரசுகளை பயன்படுத்தி நமக்கு துன்பங்களை கொடுக்க ஆரம்பிப்பான். இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சி நிமித்தம் என்றும் கூறப்படுகிறார். இயேசு என்ன சொன்னார் பாருங்கள். வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள். என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகள் அவைகளே. வேத வசனத்தை குறித்தும் இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சி நிமித்தமும் என்று இரண்டையும் சேர்த்தே யோவான் பேசுவதை நாம் பார்க்க முடிகிறது. வெறுமனே வேத வாக்கியங்களை நாம் படிப்பது அல்ல. வேத வாக்கியங்களிலே நாம் இயேசுவை பார்ப்பதற்கு பழக வேண்டும். வேத வாக்கியங்களின் நிமித்தமாக நமக்கு துன்பம் வரும்போது அந்த துன்பம் எப்போது வருகிறது? அந்த வேத வாக்கியங்களிலே இயேசுவை நாம் புரிந்து கொண்டு இயேசுவை போல வாழ்வதற்கு நாம் தீர்மானிக்கும் போது தான் பிரச்சனை வருகிறது. தீர்க்க தரிசனங்கள் அனைத்தும் இயேசுவை பற்றி பேசுகிறவை தான் என்பதை வெளிப்படுத்தல் 19:10 கூறுகிறது. இயேசுவை பற்றின சாட்சி என்பது தீர்க்க தரிசன ஆவி என்று சொல்கிறது. தீர்க்க தரிசனத்தின் ஆவி என்றால் தீர்க்க தரிசனத்தின் சிந்தை, தீர்க்க தரிசனத்தின் நோக்கம் என்று அர்த்தம். தீர்க்க தரிசனத்தின் நோக்கம் என்ன? இயேசுவை பற்றின சாட்சி. இதை இந்த புத்தகத்தை படிக்கும்போது நாம் மனதில் வைத்து புத்தகத்தின் வசனங்களை ஆராய வேண்டியது மிகவும் முக்கியமானதாக இருக்கிறது. இந்த தரிசனம் அவருக்கு எப்போது கிடைத்தது? கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானேன் என்று சொல்கிறார். கர்த்தருடைய நாள் எது என்பதில் இரண்டு விதமான கருத்துகள் சொல்லப்படுகின்றன. ஏசாயா 58:13-14 வசனத்தில் இவ்வாறு வாசிக்கிறோம். என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளை மனமகிழ்ச்சி நாள் என்றும் கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமையுள்ள நாள் என்றும் சொல்லி அதை மகிமையாக எண்ணுவாயானால் கர்த்தரில் மனமகிழ்ச்சியாக இருப்பாய். இங்கே வேதாகமம் ஓய்வு நாளை கர்த்தருடைய நாள் என்று சொல்கிறது. என் நாள், கர்த்தருடைய பரிசுத்த நாள் என்ற வார்த்தைகளை இந்த வசனத்தில் நீங்கள் பார்க்கலாம். ஆனால் பிற்காலத்தில் இயேசுவானவர் உயிர்த்தெழுந்து 100 ஆண்டுகளுக்கு பிறகு இயேசுவின் உயிர்த்தெழுந்த நாளை கர்த்தருடைய நாள் என்று சொல்ல ஆரம்பித்தார்கள். எனவே இங்கே கர்த்தருடைய நாள் என்பது இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த ஞாயிற்றுக்கிழமையா அல்லது சீஷர்கள் ஆசரித்த சனிக்கிழமையா என்கிற கேள்வி எழும்புகிறது. 2-ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் எழுதப்பட்ட பேதுருவின் சுவிசேஷம் என்னும் ஒரு புத்தகத்தில்தான் ஞாயிற்றுக்கிழமை சுட்டிக்காட்டுவதாக கர்த்தருடைய நாள் என்னும் சொற்றொடர் வருகிறது. அதற்கு முன்னால் எங்கும் வரவில்லை. அதனால் கிபி 96-ஆம் ஆண்டில் எழுதப்பட்ட வெளிப்படுத்தின விசேஷத்தில் கர்த்தருடைய நாள் என்று சொல்லும்போது அதற்கு முந்தின பகுதியிலே, முந்தின புத்தகங்களிலே எதை கர்த்தருடைய நாள் என்று நாம் வாசிக்கிறோமோ அதைத்தான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டுமே தவிர, அதற்கு பிந்தின காலத்தில் எதை கர்த்தருடைய நாள் என்று சொன்னார்களோ அதை எடுத்துக்கொள்வது தவறு என்பதை நாம் மனதில் வைத்திருக்க வேண்டும். இந்த புத்தகத்தின் கருத்துக்களை கொடுத்தவர் யார்? ஏற்கனவே பார்த்தோம், மறுபடியும் பார்க்கிறோம். நான் அல்பாவும் ஓமேகாவும், முந்தினவரும் பிந்தினவருமாய் இருக்கிறேன் என்று சொன்னதாக 11-ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அல்பாவும் ஓமேகாவும் என்றால் ஆ முதல் அஹ் வரை என்று சொல்லலாம், அல்லது ஆங்கிலத்தில் ஏ டு ஜெட் என்று சொல்லலாம். எல்லாம் அவர்தான். சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானது ஒன்றும் அவராலே இல்லாமல் உண்டாகவில்லை என்று யோவான் 1:1 சொல்கிறது. இந்த வசனம் ஒரு தவறான கருத்தை தெளிவாக அது தவறு என்று விளக்குகிறது. உண்டானது ஒன்றும் அவராலே இல்லாமல் உண்டாகவில்லை என்பதனால அவரை எவரும் உண்டாக்கியிருக்க முடியாது என்பது தெளிவாக தெரிகிறது. அவர் உண்டாக்கப்பட்டவர் என்றால் அவரே தன்னை உண்டாக்கி கொண்டார் என்று அர்த்தமாகிறது. அந்த அர்த்தம் மிகவும் தவறானது என்பதை நாம் உணர்ந்திருக்க வேண்டும். அவர் எல்லாவற்றிற்கும் முந்தினவர், எல்லாம் அவருக்குள் நிலை நிற்கிறது என்று கொலோசியர் 1:17 வாசிக்கிறோம். எனவே அவர்தான் எல்லாம் என்பதை இந்த வசனம் நமக்கு தெளிவாக காட்டுகிறது. இயேசுவானவர் சபைகளுக்கு மத்தியிலே உலாவி வந்ததாக இந்த பகுதி நமக்கு சொல்கிறது. வெளிப்படுத்தல் 1:11 அவர் வாசிக்கிறோம். நீ காண்கிறதே ஒரு புஸ்தகத்தில் எழுதி ஆசியாவில் இருக்கிற எபேசு, சிமிர்னா, பெர்கமு, தியத்தியரா, சருதை, பிலதெல்பியா, லவோதிக்கியா என்னும் பட்டணங்களில் உள்ள 7 சபைகளுக்கும் அனுப்பு என்று விளம்பினது என்று வாசிக்கிறோம். இந்த புத்தகம் முழுவதுமே இந்த 7 சபைகளுக்கு எழுதப்பட்ட புத்தகம்தான். அப்படியானால் இதில் நமக்கு ஒன்றும் இல்லையா என்கிற கேள்வி எழும்பலாம். இந்த 7 சபைகள் என்பது கிறிஸ்தவ சபைகள் அனைத்தையும் சுட்டிக்காட்டுகிற ஒரு வார்த்தையாக இருக்கிறது. 7 என்பது முழுமை என்கிற அர்த்தத்தில் வேதாகமத்தில் வருகிறது. எனவே சான்றுகளாக அல்லது எடுத்துக்காட்டுகளாக எடுத்துக்கொள்ளப்பட்ட சபைகள் தான் இந்த 7 சபைகள் தவிர இந்த 7 சபைகளுக்கு மாத்திரம்தான் செய்தி என்று நாம் சொல்ல முடியாது. உலகம் முழுவதிலும் எல்லா காலங்களிலும் நடக்கிற சம்பவங்களை இந்த புத்தகத்தில் வாசிக்கிறதுனால
மைனர் ஏசியா அல்லது சின்ன ஆசியா என்று அழைக்கப்பட்ட துருக்கி நாட்டிலிருந்த 7 சபைகளுக்கு மாத்திரம்தான் இந்த செய்தி என்பதை நாம் நிச்சயமாக ஒத்துக்கொள்ள முடியாது. இந்த கிறிஸ்தவ சபைகள் அனைத்திற்கும் என்று நாம் எடுத்துக்கொள்ளும்போது இதை எப்படி பார்க்க வேண்டும், எவ்விதத்தில் இந்த செய்திகளை நாம் பொருத்தி பார்க்க வேண்டும்? 3 விதமான பொருத்தங்கள் பொருத்தமானவைகளாக இருக்கின்றன. பொருத்தம் 1, இதை வரலாற்று பொருத்தம் என்று சொல்லலாம். இந்த செய்திகள் முதல் நூற்றாண்டில் ஆசியாவில் இருந்த 7 சபைகளுக்கும் அனுப்பப்பட்டவை. இது சரியாகத்தான் இருக்கிறது. எபேசு, சுமேர்னா, பெர்கமோ, தியத்தீரா என்று சொல்லப்படுகிற அந்த 7 சபைகளுக்கும் இந்த செய்தி அந்த காலத்தில் இருந்தவர்களுக்கு பொருத்தமானதாகவே இருந்தது. 2 வகையான பொருத்தம் தீர்க்க தரிசன பொருத்தம். அன்று அந்த 7 சபைகளில் எப்படிப்பட்ட ஆவிக்குரிய நிலைமை காணப்பட்டதோ அதுபோலவே வரலாற்றின் வெவ்வேறு காலகட்டங்களில் உலகளாவிய சபையின் ஆவிக்குரிய நிலை இருந்துள்ளது. எனவே 7 காலங்களில் கிறிஸ்தவ மார்க்கம் இருந்த நிலை குறித்த காட்சியை இந்த 7 செய்திகளும் காட்டுகின்றன என்கிற ஒரு பொருத்தமும் இருக்கிறது. அதாவது 1வது நூற்றாண்டிலே இருந்த கிறிஸ்தவ சபைகள் அனைத்தும் எபேசு சபையின் நிலைக்கு பொருத்தமானவைகளாக இருந்தன. கடைசி காலத்தில் இப்போது வாழ்கிற நம்முடைய சபைகள் 7வது சபைக்கு பொருத்தமாக இருக்கின்றன என்கிற ஒரு பார்வை, என்கிற ஒரு பொருத்தம் தீர்க்க தரிசன பொருத்தமாகும். 3வதாக இன்னொன்றும் இருக்கிறது, அது அனைத்துலக பொருத்தம் என்று சொல்லலாம். அதாவது ஒரே நேரத்தில் வெவ்வேறு இடங்களில் உள்ள வெவ்வேறு சபைகளை சுட்டிக்காட்டலாம். பொதுவாக இன்றைய கிறிஸ்தவ மார்க்கத்தின் தன்மை லவோதிகேய சபைக்கு ஒத்திருக்கிறது. ஆனால் சிலருடைய தன்மைகள் வேறு சபை ஒன்றின் தன்மைக்கு ஒத்துப்போகலாம். அதாவது இந்த காலத்தில் இருக்க எல்லா கிறிஸ்தவர்களும் லவோதிகேய சபையில் சொல்லப்பட்டிருப்பது போல்தான் இருப்பார்கள் என்று நாம் சொல்ல முடியாது. பிலதெல்பியா போல சிலர் இருக்கலாம், சிமிர்னாவை போல சிலர் இருக்கலாம், எபேசுவை போல சிலர் இருக்கலாம். எனவே வெவ்வேறு இடங்களில் இருக்கக்கூடிய சபைகள் வெவ்வேறு தன்மையுடையவர்களாக இருக்கிறதுனால இந்த புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிற கருத்துகள் முக்கியமாக ஒரு காலத்திற்கு மட்டும்தான் உரியது என்று சொல்லாமல் எல்லா காலத்திற்கும் உரியதாக இருப்பதையும் நாம் பார்க்க முடிகிறது. இந்த 3 வகையான பொருத்தங்களையும் மனதில் வைத்து படிக்கும்போது தான் இது தெளிவானதாக இருக்கும். என்னோட பேசின சத்தத்தை பார்க்க திரும்பினேன், திரும்பின போது 7 பொன்குத்து விளக்குகளையும் மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவரையும் கண்டேன் என்று யோவான் எழுதுகிறார். அந்த 7 குத்து விளக்குகளுக்கு மத்தியில் மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவர் நிலையங்கி தரித்து மார்பருகே பொற்கச்சை கட்டியிருந்தார். இது ஒரு ஆசாரியனாக நமக்கு காட்டுகிறது. குத்து விளக்குகளுக்கு மத்தியில் ஆசாரியன் எதற்காக செல்வார்? குத்து விளக்குகள் நல்ல முறையில் வெளிச்சம் கொடுக்க வேண்டும் என்றால் அதற்கான வேலையை செய்வதற்காக ஆசாரியன் குத்து விளக்குகளுக்கு மத்தியில் செல்வார். அதுபோல் இயேசுவானவர் திருச்சபைகளுக்கு மத்தியில் வந்து திருச்சபை வெளிச்சம் கொடுக்கிற சபையாக மாறத் தகுந்த விதத்தில் என்ன வேலையை செய்ய வேண்டுமோ அந்த வேலைகளையெல்லாம் அவர் செய்வதாக நாம் பார்க்கிறோம். இந்த 7 குத்து விளக்குகள் என்பது 7 சபைகள் என்பதை வெளிப்படுத்தல் 1:20 கூறுகிறது. குத்து விளக்கு எவ்வாறு வெளிச்சம் கொடுக்கிறதாக இருந்ததோ அதுபோல் திருச்சபைகள் வெளிச்சம் கொடுக்கிறவைகளாக இருக்க வேண்டும். பிரதான ஆசாரியனாக இயேசு அங்கே இருக்கிறார் என்று பார்த்தோம். பிரதான ஆசாரியன் ஜனங்கள் மேலே இரக்கமுடையவனாக, அன்புடையவனாக, அவருடைய நன்மைக்காக உழைக்கிறவனாக இருக்க வேண்டும். அந்த தகுதி அவருக்கு இருக்கிறதா என்பதை காட்ட தகுந்த விதத்தில் இயேசுவை பற்றி அநேக விவரங்கள் அங்கே சொல்லப்பட்டிருக்கின்றன. அதை வேகமாக நாம் பார்ப்போம். 1வதாக அவருடைய தலை வெண்பஞ்சை போல இருந்தது என்று சொல்லப்படுகிறது. ஏசாயா 18:18 வசனத்தை வாசித்தால் வெண்பஞ்சை போல இருத்தல் என்பது பாவம் இல்லாமை என்று நமக்கு புரிகிறது. பாவம் இல்லாதவர் என்றால் என்ன அர்த்தம்? அன்பானவர் என்ற அர்த்தம். பாவம் என்பதற்கான எதிர்ப்பதம் அன்பு என்பதை நீங்கள் ஒரு நாளும் மறக்கக்கூடாது. பாவம் இல்லை என்றால் அன்பு இருக்கிறது என்ற அர்த்தம். அவரில் பாவம் இல்லை என்பதை அவருடைய தலை நமக்கு காட்டுகிறது. 2வதாக அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலையைப் போல் இருந்தது என்று நாம் வாசிக்கிறோம். சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக வெளியரங்கமாயிருக்கிறது என்று எபிரேயர் 4:13 சொல்கிறது. அவருக்கு தெரியாது எதுவும் இல்லை. அப்படியானால் நம்முடைய பிரச்சனைகளும் அவருக்கு தெரியும், நம்முடைய பாவங்களுக்கும் அவருக்கு தெரியும். நம்முடைய பிரதான ஆசாரியராக நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிற அவர் அன்புடையவராக இருக்கிறதுனால நம்முடைய பிரச்சனைகளை வைத்து நம்மை கஷ்டப்படுத்துவதற்கு பிரயாசப்படுவதில்லை. அதற்கு பதிலாக நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். நாம் அவரை தேடுகிற பிள்ளைகளாக இருந்தோம் என்றால் நமக்கு அவர் உதவி செய்யக்கூடியவர் என்பதை வேதாகமம் தெளிவாக காட்டுகிறது.
கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது என்று சங்கீதம் 34:15 வாசிக்கிறோம். நம்முடைய பிரச்சனைகள் எல்லாம் அவருக்கு தெரியும், நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறார். நம்முடைய பிரச்சனையிலிருந்து பாதுகாப்பதற்கு என்ன ஏற்பாடு செய்ய வேண்டுமோ அந்த ஏற்பாட்டை செய்யக்கூடியவராக அவர் இருக்கிறார் என்பதை இந்த பகுதி நமக்கு தெளிவாக காட்டுகிறது. மூன்றாவதாக, அவருடைய பாதங்கள் உலைக்களத்தில் காய்ந்த பிரகாசமான வெண்கலம் போல இருப்பதாக சொல்லப்படுகிறது. இந்த வெண்கலம் ஒரு உறுதியான உலோகம். அதுவும் உலைக்களத்தில் காய்ந்த வெண்கலம் என்று சொல்லும்போது அது உருகி போகாமல் இன்னமும் உறுதியானதாக நின்று கொண்டிருக்கிறது. ஆண்டவருடைய கால்கள் எப்படிப்பட்டவை என்பதை இந்த பகுதியில் நாம் பார்க்க முடிகிறது. இஸ்ரேல் ஜனங்களை எகிப்திலிருந்து கானான் தேசத்திற்கு அழைத்து வந்தபோது அவர் எப்படி அழைத்து வந்தார் என்பதை குறித்து ஒரு அருமையான வசனம் உபாகமம் 1:31 பார்க்கிறோம். ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல நீங்கள் நடந்து வந்த வழிகள் எல்லாவற்றிலும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்தார் என்று நாம் வாசிக்கிறோம். அவருடைய கால்களை நம்பலாம். நம்மை அவர் சுமந்து கொண்டு வருவார். எவ்வளோ தூரமாயிருந்தாலும் நம்மை சுமந்து கொண்டு போவார். இப்படிப்பட்ட ஆண்டவர் நம்முடைய பிரதான ஆசாரியராக இருக்கிறார் என்பதனால முற்றிலுமாக அவரை நம்பி நம்முடைய வாழ்க்கையை அவரிடத்தில் ஒப்படைக்கலாம். அவருடைய சத்தம் பெருவெள்ளத்து இறைச்சலை போலிருந்தது என்று நாம் வாசிக்கிறோம். இந்த சத்தம் வல்லமையுள்ளது என்பதை இந்த வசனம் நமக்கு காட்டுகிறது. சங்கீதம் 29 கர்த்தருடைய சத்தம் வல்லமையுள்ளது, எப்படிப்பட்ட வல்லமையுள்ளது என்பதற்கான விளக்கங்களை நீங்கள் வாசிக்க முடியும். அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறதுனால கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார் என்பதையும் நாம் மனதில் வைத்திருக்க வேண்டும். இதுவரைக்கும் இயேசுவை பற்றிய 4 கருத்துக்களை நாம் பார்த்தோம். அவர்கள் பாவம் இல்லை, அவருக்கு நம் நிலைமை தெரியும், அவரை நாம் நம்பலாம், அவர் வல்லமையுடையவர். இப்படிப்பட்டவர் தான் நம்முடைய பிரதான ஆசாரியர். இந்த கருத்துக்கள் இங்கேருந்து மீண்டுமாக தலைகளாக வேறு விதமாக சொல்லப்பட்டிருப்பதை நீங்கள் பார்க்க முடியும். 5வதாக, இயேசு தமது வலதுகரத்தில் 7 நட்சத்திரங்களை ஏந்தி கொண்டிருக்கிறார் என்று வெளிப்படுத்தல் 1:16 சொல்கிறது. ஏந்தி கொண்டிருக்கிறார் என்பதுக்கான வார்த்தையானது அவர் தமது கைக்குள்ளாக நம்மை வைத்திருக்கிறார் என்று சொல்கிறது. தமது கைக்குள்ளாக 7 நட்சத்திரங்களை இயேசு வைத்திருக்கிறார். அவர் முற்றிலுமாக நம்மை பாதுகாக்க வல்லமையுடையவராக இருக்கிறதுனால அவருடைய கைக்குள்ளாக நாம் இருக்கும் வரைக்கும் நாம் எதை குறித்தும் பயப்பட வேண்டிய அவசியமில்லை என்பது மறுபடியுமாக வலியுறுத்தப்படுகிறது. நம்மை யாராவது அடிக்க வேண்டுமென்றால் 1, அவருடைய கையை திறந்து நம்மை அடிக்க வேண்டும், அல்லது அவர் கைக்கு ஊடாக நம்மை அடிக்க வேண்டும். ஏனென்றால் நம்ம அவர் கைக்குள்ளாக இருக்கிறோம். நமக்கு வலி ஏற்படுவதற்கு முன்னராக அவருக்கு வலிக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அவரை அந்த அளவிற்கு நாம் நம்பலாம். ஏசாயா 46 அவர் சொல்கிறார், தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் உங்களை ஏந்தினேன், இனிமேலும் நான் ஏந்துவேன், தப்புவிப்பேன் என்று சொல்கிறார். ஆம், தேவன் நம்மை நம்முடைய தாயின் வயிற்றிலிருந்து ஏந்தி காப்பாற்றி வருகிறார். நாம் அவரை நம்பலாம். அவர் வாயிலிருந்து இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் புறப்பட்டது என்று சொல்லப்படுகிறது. இந்த இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் என்பது தேவனுடைய வார்த்தை என்று எபிரேயர் 4:12 வாசிக்கிறோம். தேவனுடைய வார்த்தையானது இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானது. அது இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகைக்கிறது. நம்முடைய நிலைமை என்ன என்பது அவருக்கு நன்றாக தெரியும் என்று ஏற்கனவே பார்த்தோம். அக்கினிமயமான கண்கள் என்று பார்த்தோம். இங்கே தேவனுடைய வார்த்தை அதே போன்றதாக இருக்கிறது. நம்முடைய நினைவுகளை அது வகைக்கிறதாக இருக்கிறது. 7வதாக, ஏற்கனவே நாம் பார்த்த அவரில் பாவமில்லை என்கிற கருத்து வேறே விதத்தில் சுட்டிக்காட்டப்படுகிறது. அவருடைய முகம் வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரியனை போல இருந்தது. சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர், மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவர், காணக்கூடாதவர் என்று தேவனை பற்றி நாம் வாசிக்கிறோம். 1 தீமோத்தேயு 6:16. ஏன் நாம் பார்க்க முடியவில்லை? நம்மில் பாவம் இருக்கிறது. பாவமில்லாத அவரை நாம் பார்க்க முடியாது. அவருடைய பிரகாசத்தை நம்மால் தாங்கிக் கொள்ள முடியாது. எனவே அவர்கள் பாவமும் இல்லை என்பதைத்தான் இந்த பிரகாசிக்கிற முகமும் சுட்டிக்காட்டுகிறது. அவர் தம்முடைய வலதுகரத்தை என்மேல் வைத்து என்னை நோக்கி பயப்படாதே, நான் முந்தினவரும் பிந்தினவருமாயிருக்கிறேன் என்று சொல்லுகிறார். முந்தினவரும் பிந்தினவரும் என்கிற வார்த்தையானது பழைய ஏற்பாட்டில் வருகிற ஒரு வார்த்தை. நாம் ஏற்கனவே பார்த்த பிரகாரமாக வெளிப்படுத்தின விசேஷத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இதற்கு முந்தின புத்தகங்களை நாம் நன்றாக படித்திருக்க வேண்டும். பாபிலோன் தேசத்தினால் இஸ்ரேல் ஜனங்களுக்கு வரக்கூடிய உபத்திரவங்களையும் பற்றி பேசுகிற சூழ்நிலையில் இந்த வார்த்தையை ஆண்டவர் சொல்கிறார். நான் முந்தினவரும் நான் பிந்தினவரும் தானே,
என்னை தவிர தேவன் இல்லை என்று சேனைகளின் கர்த்தராகிய அவனுடைய மீட்பர் சொல்கிறார் என்று சொல்கிறார். அவர்தான் தேவன், அவரை தவிர வேறு எவரும் இல்லை. அவருக்கு எல்லாம் தெரியும். இப்போது உங்களுக்கு அழிவு ஏற்பட்டாலும் விடுதலை கிடைக்கப் போகிறது. அந்த விடுதலையை தருவதற்கு ஒரு மீட்பரை நான் ஏற்பாடு செய்திருக்கிறேன். கோரேசு என்பது அவனுடைய பெயர் என்று கோரேசு பிறப்பதற்கு முன்னராகவே அவனுடைய பெயரை கூட ஆண்டவர் முன்னுரைத்திருக்கிறார். இவர் மாத்திரமே நமக்கு உதவி செய்ய முடியும் என்பதை இந்த வசனங்கள் நமக்கு தெளிவாக காட்டுகின்றன. எனவே இவர் எப்படிப்பட்டவர்? இதில் ஒரு ஒழுங்கு அமைப்பு இருப்பதை நாம் பார்க்க முடியும். இதை கியாசம் என்று சொல்வார்கள். அவரில் பாவம் இல்லை என்பது அவருடைய தலை வெண்மையாக இருப்பதன் மூலமாகவும் பிரகாசிக்கிற முகத்தின் மூலமாகவும் வெளிப்படுகிறது. அவருக்கு எல்லாம் தெரியும் என்பது அவருடைய கண்கள் அக்னிமயமாக இருப்பதும் வாயிலிருந்து பட்டயம் புறப்படுவதும் சொல்லுகிறது. அவரை நாம் நம்பலாம் என்பது அவருடைய வெண்கல கால்களும் கைக்குழி இருக்கிற நட்சத்திரங்களும் காட்டுகின்றன. அவர் வல்லமையுள்ளவர் என்பது வல்லமையான சத்தம் நமக்கு உணர்த்துகிறது. இயேசு கிறிஸ்துவுடைய இந்த தன்மைகள் எல்லாம் ஒரு பிரதான ஆசாரியனாக நமக்கு நன்மை செய்யக்கூடியவராக அவரை காட்டுகிறது. இந்த இயேசுவானவர் சொல்கிறார், நான் உயிருள்ளவராய் இருக்கிறேன், மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொல்கிறார். அவர் மரித்தார், ஆனால் மரித்த நிலையிலே இருந்துவிடவில்லை, உயிரோடு எழுந்து விட்டார். உயிரோடு எழுந்து ஆண்டவர் நாமும் கூட மரித்தாலும் நம்ம உயிரோடு எழுப்புவதற்கு வல்லமையுடையவராக இருக்கிறார். எனவே உபத்திரவங்களை பார்த்து நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஒருவேளை நாம் கல்லறைக்குள் இருந்தோம் என்றால் அந்த கல்லறைகளை திறந்து நம்மை கொண்டு வருவதற்கு அவரால் முடியும் என்பதை இங்கே ஒரு அடையாள வார்த்தைகள் மூலமாக சொல்கிறார். நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோள்களை உடையவனாக இருக்கிறேன், அதை திறந்து உங்களை என்னாலே வெளியே கொண்டு வர முடியும் என்று இயேசு சொல்கிறார். நம்முடைய பிரதான ஆசாரியன் இத்தகைய வல்லமையுடையவராக இருக்கும்போது நாம் எதற்காக கவலைப்பட வேண்டும்? 7 சபைகளில் எபேசு சபைக்கு இயேசுவானர் கொடுத்த செய்தியை இந்த வார பாடத்திலே நாம் படிக்க இருக்கிறோம். இதையும் சுருக்கமாக நாம் பார்ப்போம். எபேசு சபையில் பவுல் ஊழியம் செய்திருக்கிறார். ஆக்கில்லா பிரிஸ்கில்லா ஊழியம் செய்தார்கள். அப்பல்லோ ஊழியம் செய்திருக்கிறார். யோவான் அப்போஸ்தலன் ஊழியம் செய்திருக்கிறார். யோவான் அப்போஸ்தலன் ஊழியம் செய்த காலத்தில் இயேசுவின் தாயாகிய மரியாளும் அவரோடு கூட அங்கே இருந்ததாக சொல்லப்படுகிறது. யோவான் அப்போஸ்தலனுடைய கல்லறையும் மரியாளுடைய கல்லறையும் எபேசுவில் இருக்கிறதாக சொல்லப்படுகிறது. அதற்கு பிறகு தீமோத்தேயு அங்கே பிஷப்பாக பதவியாற்றினார். தீமோத்தேயுவுக்கு பிறகு ஒனேசிமு பிஷப்பாக பணியாற்றினார். இவ்வளவு முக்கியமான ஆட்கள் அங்கே வேலை செய்திருக்கிறார்கள். அதுதான் எபேசு சபை. இந்த எபேசு சபை பற்றி சொல்லும்போது 7 நட்சத்திரங்களை தம்முடைய வலதுகரத்தில் ஏந்தி கொண்டிருக்கிறவர் என்று இயேசு தம்மை பற்றி குறிப்பிடுகிறார். ஏற்கனவே இந்த நட்சத்திரங்களை ஏந்தி கொண்டிருப்பதை குறித்து நாம் பார்த்தோம். கைக்குள்ளாக என்று பார்த்தோம். நம்மை கைக்குள்ளாக இயேசு வைத்திருக்கிறார். நமக்கு வாழ்வு தருகிறவர் அவர். அந்த 7 நட்சத்திரங்களும் 7 சபைகளின் தூதர்களாம் என்று சொல்லப்படுகிறது. தூதர்கள் என்பது இங்கே போதகர்களை சுட்டி காட்டுகிற வார்த்தை. சபைகளுக்கு தூது கொண்டு வந்தவர்கள் தூதர்கள். இயேசுவானவர் எபேசு சபைக்கு பேசும்போது 7 நட்சத்திரங்களை தம்முடைய வலதுகரத்தில் வைத்திருக்கிறேன் என்பதை சொல்லி, நீங்கள் என்னுடைய பாதுகாப்பில் இருக்கிறீர்கள், நீங்கள் அழியப்போவதில்லை என்கிற ஒரு ஆறுதலை அந்த மக்களுக்கு தருகிறார். இந்த படத்தில் ஒரு நாணயம் காணப்படுகிறது, ஒரு காசு காணப்படுகிறது. அந்த நாணயத்தில் ஒரு குழந்தை இருப்பதாக தெரிகிறது. அந்த குழந்தை டமிஷனுடைய மகன். அவன் இறந்த பிறகு இந்த நாணயத்தை டமிஷன் வெளியிட்டான். அந்த குழந்தையை சுற்றிலும் 7 நட்சத்திரங்கள் இருப்பதையும் நீங்கள் பார்க்க முடியும். அதில் என்ன சுற்றி எழுதியிருக்கிறார் என்றால், தேவகுமாரன் என்று எழுதியிருக்கிறார். அடுத்த பக்கத்தில் டமிஷனுடைய மனைவியுடைய படம் இருக்கிறது. இவன் தேவகுமாரன் என்றால் தேவன் யார்? டமிஷன் தான் தேவன். தன்னை தேவன் என்று சொல்லிக்கொள்வதற்கு இறந்து போன தன்னுடைய குழந்தையின் படத்தை போட்டு 7 நட்சத்திரங்களையும் சுற்றி போட்டு தன்னை தேவன் என்று அவன் சொல்லிக்கொண்டான். இங்கே ஆண்டவர் சொல்கிறார், அவன் தேவகுமாரனும் இல்லை, அவன் தேவனும் இல்லை, நானே தேவகுமாரன். நான் நட்சத்திரங்களை வைத்திருக்கிறேன். இங்கே நட்சத்திரங்கள் அவனை சுற்றிலும் 7 நட்சத்திரங்கள் இருப்பதாக காட்டப்படுகிறது. ஆனால் நட்சத்திரங்களை நான் கைக்குள்ளாக வைத்திருக்கிறேன் என்று தன்னுடைய அக்கறை எப்படிப்பட்டது என்பதை தேவன் எளிதாக விளக்கமாக நமக்கு காட்டுகிறார். அவர் 7 பொன்குத்து விளக்குகளின் மத்தியே உலாவிக் கொண்டிருப்பதாகவும் இந்த வசனம் சொல்கிறது. 7 பொன்குத்து விளக்குகள் என்பதை நீங்கள் யோசித்து பாருங்கள்.
இஸ்ரவேல் தேசத்தில் முதலாவது மோசேயின் காலத்தில் செய்யப்பட்ட ஆசரிப்பு கூடாரம் இருந்தது. அந்த ஆசரிப்பு கூடாரத்தில் 7 அகல்களை உடைய ஒரு குத்துவிளக்கு இருந்தது. அது தேவன் மலையில் காட்டிய மாதிரியின்படியே செய்யப்பட்டது. பின்னர் சாலமன் காலத்தில் ஒரு ஆலயம் கட்டப்பட்டது. இந்த ஆலயத்திலே 10 குத்துவிளக்குகள் இருந்தன. இந்த 10 குத்துவிளக்குகள் இருக்க வேண்டும் என்கிற மாதிரியானது தாவீதுக்கு தேவனால் காட்டப்பட்டது. இவையெல்லாம் கர்த்தருடைய கரத்தினால் எனக்கு எழுதி கொடுக்கப்பட்டது என்றும் அவர் குறிப்பிடுகிறார். 1 Samuel 28 இந்த விவரங்களை நீங்கள் வாசிக்கலாம். 2 மாதிரிகள் காட்டப்படுகின்றன. ஒரு மாதிரியின்படி 7 அகல்களை உடைய ஒரு குத்துவிளக்கு செய்யப்பட்டது. இன்னொரு மாதிரியின்படி 10 குத்துவிளக்குகள் செய்யப்பட்டன. இங்கே இயேசுவானவர் 7 குத்துவிளக்குகளுக்கு மத்தியிலே உலாவுவதாக சொல்லப்படுகிறது. இங்கே 7 அகல்களை பற்றி பேசவில்லை, 7 குத்துவிளக்குகளை பற்றி பேசுகிறது. 7 என்கிற எண்ணம் குத்துவிளக்கு மாத்திரம்தான் இங்கே முக்கியமானது. 7 என்கிற எண் முழுமையை சுட்டி காட்டுகிறது, குத்துவிளக்கு வெளிச்சம் காட்டுகிறது, அதுபோல திருச்சபையானது வெளிச்சம் காட்டுகிறதாக இருக்க வேண்டும் என்பது மாத்திரம்தான் நாம் மனதில் வைத்திருக்க வேண்டிய உண்மைகள். இந்த எபேஸ் சபைக்கு ஆண்டவர் எழுதிய போது அதன் முடிவிலே சொல்கிறார், ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதேசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்று சொல்கிறார். இந்த வெளிப்படத்தில் 2 அதிகாரத்தில் எபேசு சபை கொடுக்கப்பட்ட செய்தியிலும் இந்த கியாசம் என்கிற அமைப்பு வருகிறது. 1 வசனத்தில் வாழ்வு தருவதற்கு அவர் நம்மை தமது கைக்குள்ளாக வைத்து கொண்டு சபைக்கு மத்தியிலே உலாவுகிறவராக அவர் காணப்படுகிறார். 7 வசனத்தில் ஜீவ விருட்சத்தின் கனியை கொடுப்பேன் என்று சொல்கிறார். 2 வசனத்தில் உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன் என்று சொல்கிறார். அது என்ன கிரியைகள்? 6 வசனம் சொல்கிறது, நான் வெறுக்கிற நிக்கோலாய் மதஸ்தரின் கிரியைகளை நீயும் வெறுக்கிறாய், இது உன்னிடத்தில் உண்டு. நான் வெறுக்கிற சில கிரியைகளை நீயும் வெறுக்கிறாய் என்று ஆண்டவர் பாராட்டுகிறதை இந்த பகுதியில் பார்க்க முடிகிறது. இந்த நிக்கோலாய் மதஸ்தர் என்பது ஒரு வகையான ஞாஸ்டிக் கூட்டம் என்று சொல்லப்படுகிறது. இந்த ஞாஸ்டிக்ஸ் என்பவர்கள் இயேசு கிறிஸ்துவை தேவன் என்று ஒத்துக்கொள்ளவில்லை. ஏன்? யெகோவாவை கூட அவர்கள் தேவன் என்று ஒத்துக்கொள்ளவில்லை. அப்படிப்பட்ட கொள்கை உடையவர்கள் கிறிஸ்தவ மார்க்கத்திற்குள்ளும் உள்ளே நுழைந்தார்கள். இவர்களில் பலர் தங்களுடைய உடல் மோசமானது என்பதனாலே, பாவத்தன்மை உடையது என்பதனாலே அது பாவம் செய்து கொண்டு தான் இருக்கும், அந்த பாவத்தை நாம் கண்டுகொள்ள வேண்டிய அவசியமில்லை என்று போதிக்கிறவர்களாக இருந்தார்கள். ஆனால் இந்த கிரியைகளை தேவன் வெறுப்பதாக இங்கே சொல்லப்படுகிறது. அதில் முக்கியமாக இயேசுவை தேவன் என்று அவர்கள் ஒத்துக்கொண்டதில்லை. ஆண்டவர் இதை அருவருக்கிறார் என்பதை இந்த பகுதி நமக்கு தெளிவாக காட்டுகிறது. ஞானம் என்று பொய்யாய் பெயர் பெற்றிருக்கிற கொள்கையின் விபரீதங்களுக்கு விலகு என்று 1 Timothy 6:20 இந்த நிக்கோலை மதஸ்தரை பற்றி தான் அவர் குறிப்பிடுகிறார். கொலோசியர் 1:2 இவர்களை பற்றி பேசுகிறது. இந்த அதிகாரங்களை வாசித்து இவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை விளங்கிக் கொள்வதற்கு பிரயாசப்படுங்கள். நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனந்திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக என்று சொல்கிறார். திருச்சபையானது பழைய நிலையிலிருந்து விழுந்து விட்டது என்பதை இந்த வசனம் காட்டுகிறது. பலர் தவறான மார்க்கத்தை உள்ளே நுழைத்திருக்கிறார்கள் என்பது இங்கே புரிகிறது. இந்த நிலை இருந்தால் என்ன ஆகுமாம்? இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து நீ மனந்திரும்பாத பட்சத்தில் உன் விளக்குத்தண்டை அதனிடத்தில் நீங்கிவிடுவேன் என்று சொல்கிறார். ஒரு காலத்தில் நான் நல்லவனாக இருந்தேன் என்பதற்காக நான் அப்படியே இருந்துவிடப் போவதில்லை. நான் கெட்டுப்போனால் விளக்குத்தண்டு என்னிடத்திலிருந்து நீக்கப்படும். அதாவது நான் வெளிச்சம் கொடுக்கிறவனாக இருக்கக்கூடிய அந்த தன்மை, அந்த பதவி என்னை விட்டு நீக்கப்படும். 3 பிரயாசத்தை பற்றி பேசுகிறார். பிரயாசத்தை பற்றி 2 வசனத்தில் பார்க்கிறோம், 3 வசனத்திலும் நாம் பார்க்கிறோம். உன் பிரயாசத்தை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு, என் நாமத்து நிமித்தம் இழைப்படையாமல் பிரயாசப்பட்டதையும் அறிந்திருக்கிறேன் என்று மீண்டுமாக பிரயாசத்தை பற்றி சொல்கிறார். ஒரே கருத்து மீண்டுமாக அங்கே சொல்லப்படுகிறது. அன்பின் பிரயாசம் என்று 1 Thessalonians 1:2 வாசிக்கிறோம். நாம் பிரயாசம் படுவதற்கு காரணம் என்ன? நமக்கு அன்பு இருக்கிறது. சில சமயங்களில் சில வேலைகள் நமக்கு கஷ்டமாக தெரியலாம். யாருக்காக அந்த வேலையை செய்கிறோம் என்பதை பொறுத்து தான் அந்த கஷ்டம் இருக்கிறது. நாம் நேசிக்கிறவர்களுக்காக அந்த வேலையை செய்தால் அது கஷ்டமாக தெரியாது. நமக்கு அவர்கள் மேல் அன்பு இல்லை என்றால் அவர்களுக்காக வேலை செய்யும்போது அது கஷ்டமாக இருக்கும். இங்கே
நாம் தேவனை நேசிக்கிறவர்களாக இருந்தால் நாம் எடுக்கிற பிரயாசம் நமக்கு வேதனையை தராது. ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பெயரில் எனக்கு குறைவு உண்டு என்று நான்காம் வசனத்தில் சொல்கிறார்களவா? அதற்கு காரணம் என்ன? இந்த பிரயாசமானது கிறிஸ்துவுடைய அன்பு நம்மை நெருக்கி ஏவுவதனால் இருந்திருக்க வேண்டும். அப்படி இல்லாமல் வேறே நோக்கங்களோடு ஊழியம் செய்ய நாம் ஆரம்பித்தோம் என்றால் அந்த அன்பு நிச்சயமாகவே குறைந்து போய்விடும். இந்த அன்பு முக்கியமானது என்பதை மீண்டும் மீண்டுமாக யோவான் வலியுறுத்துவதை யோவானுடைய நிருபங்களில் நாம் பார்க்கலாம். ஜெரோம் என்பவர் இவ்வாறு சொல்கிறார், யோவானுடைய சீஷர்கள் அவரை நாற்காலியோடு கூட சேர்த்து தூக்கி கொண்டு வந்து சபை கூட்டங்களுக்கு கொண்டு வருவார்களாம். அவர் வயதான காலத்தில் இப்படி செய்யப்பட்டது. அவரை பேச சொன்னால், என் சிறு பிள்ளைகளே ஒருவரில் ஒருவர் அன்புடன் இருங்கள் என்று சொல்லி தன்னுடைய பேச்சை முடித்து விடுவாராம். ஒவ்வொரு முறையும் இப்படியே அவர் சொன்னதை கேட்ட விசுவாசிகள், ஏன் எப்போதும் இதையே சொல்கிறீர்கள் என்று ஒரு முறை அவரிடத்தில் கேட்டார்களாம். அப்போதே அவர் சொன்னாராம், இது ஒன்றை செய்தால் போதும், எல்லாம் இதற்குள் அடங்கியிருக்கிறது என்று சொன்னாராம். இந்த அன்பு மிகவும் முக்கியமானதாக இருக்கிறது. நான்காவதாக பொறுமையை பற்றி பேசுகிறார். உன் பொறுமையை அறிந்திருக்கிறேன், நீ பொறுமையாக இருக்கிறதை அறிந்திருக்கிறேன் என்று மீண்டுமாக சொல்கிறார். இந்த பொறுமை ஏன் ஏற்படுகிறது? தேவன் மேல் இருக்கிற நம்பிக்கையினால் வருகிறது. பொறுமை என்பது நாம் தாங்கிக் கொள்ளுதல். நம் மேலே ஒரு பெரிய சுமை சுமத்தப்படுகிறது, அதை தாங்கி கொண்டிருப்போம் என்றால் அந்த தன்மையைத்தான் பொறுமை என்று வேதாகம் அழைக்கிறது. அந்த பொறுமை எப்படி வருகிறது? தேவன் மேல் நமக்கு நம்பிக்கை இருப்பதனால் வருகிறது. ஐந்தாவதாக சகிப்புத்தன்மையை பற்றி நாம் வாசிக்கிறோம். நீ பொல்லாதவர்களை சகிக்கக்கூடாமல் இருக்கிறதை அறிந்திருக்கிறேன். அடுத்ததாக நீ சகித்து கொண்டிருக்கிறதை அறிந்திருக்கிறேன் என்று சொல்கிறார். சிலரை நாம் சகிக்கக்கூடாமல் இருக்கிறோம், சில சமயங்களில் நாம் சகித்து கொள்கிறோம். யாரை சகிக்கக்கூடாது, எப்போது சகிக்கக்கூடாது, எப்போது சகித்து கொள்ள வேண்டும் என்பதை நாம் புரிந்திருக்க வேண்டும். பொல்லாதவர்களை சகிக்கக்கூடாது என்பது மற்றவர்களுக்கு அவர்கள் துன்பம் கொடுக்கும்போது நாம் அதை சகிக்கக்கூடாது, அவர்களை எதிர்த்து நாம் பேச வேண்டும், செயல்பட வேண்டும். நமக்கு அவர்கள் துன்பம் தரும்போது நாம் அதை சகித்து கொள்ள வேண்டும். நாம் என்ன செய்கிறோம்? மற்றவர்களுக்கு துன்பம் தரும்போது நாம் சகித்து கொள்வோம், நமக்கு துன்பம் தந்தால் நாம் சகிக்க மாட்டோம். இந்த மாற்றத்தை நாம் தெளிவாக புரிந்திருக்க வேண்டும். ஆறாவதாக ஒரு சோதனையை பற்றி பேசுகிறது. அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதை நீ சோதித்து அவர்களை பொய்யர் என்று கண்டறிந்ததை அறிந்திருக்கிறேன் என்று சொல்கிறார். எபேசு சபை காலத்து மக்கள் இந்த கள்ள அப்போஸ்தலர்களை இனம் கண்டுகொள்ளக்கூடியவர்களாக இருந்தார்கள். அது மிக முக்கியமானதாக காணப்படுகிறது. பவுல் தன்னுடைய மூன்றாவது பயணத்தை முடித்துவிட்டு எருசலேமுக்கு செல்ல வேண்டும் என்ற நோக்கத்தோடு வரும்போது தனக்கு நேரம் இல்லாததால் மிலேத்து என்கிற இடத்தில் இருந்து எபேசு சபை மூப்பர்களை அழைக்கிறார். அந்த மூப்பர்களிடத்தில் பேசும்போது அவர் சொல்கிறார், நான் போன பிறகு ஓநாய்கள் வரும், மந்தையை தப்பவிடாத ஓநாய்கள் வரும் என்று அவர்களை எச்சரிக்கிறார். அது மாத்திரமல்ல, உங்களிலும் கூட சிலர் எழும்பி சீஷர்களை தங்களிடத்தில் இழுத்து கொள்ளும்படி மாறுபாடானவைகளை போதிப்பார்கள் எனக்கு தெரியும் என்று சொல்கிறார். நம்முடைய ஊழியம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை நாம் மனதில் வைத்திருக்க வேண்டும். நாம் செய்கிற ஊழியத்தின் மூலமாக விசுவாசிகள் இயேசுவிடத்தில் இழுக்கப்பட வேண்டும், நம்மிடத்தில் இழுக்கப்படக்கூடாது. சீஷர்களை தங்களிடத்தில் இழுத்து கொள்ளுகிற வேலையானது பிசாசின் வேலையாகும். யோவான் ஸ்நானன் சொன்னது போல, அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும் என்பதுதான் ஒவ்வொரு ஊழியக்காரனின் தன்மையாக இருக்க வேண்டும். மக்கள் ஊழியக்காரனின் பக்கமாக ஈர்க்கப்படக்கூடாது, தேவன் பக்கமாக ஈர்க்கப்பட வேண்டும். அது மிகவும் முக்கியமானது. எப்போது மக்கள் ஒரு ஊழியக்காரன் பக்கமாக ஈர்க்கப்படுகிறார்களோ அப்போது அவர்கள் தவறாக மார்க்கத்தில் போவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இந்த எச்சரிப்பு எப்போதும் நம்முடைய மனதில் இருக்க வேண்டும். யார் சொன்னாலும் அது வேதாகமத்தின்படி இருக்கிறதா என்பதை ஆராய்ந்து பார்க்கிற பழக்கம் இல்லை என்றால் நாம் ஏமாற்றப்படுவது எளிதாகிவிடும். ஒவ்வொரு சபையிலும் இந்த தவறான உபதேசத்தை குறித்து நாம் எச்சரிக்கையுடையவர்களாக இருக்க வேண்டும். இந்த எபேசு சபைக்கு கொடுக்கப்பட்ட அந்த செய்தியின் கியாச அமைப்பை நாம் பார்க்கும்போது தவறான அப்போஸ்தலர்களை தவறானவர்கள் என்று கண்டுகொண்டது தான் மிகவும் முக்கியமான செய்தி என்று காட்டப்படுகிறது. அந்த தன்மையை நாம் உடையவர்களாக இருக்க வேண்டும் என்றால் வேதாகமத்தை ஒவ்வொருவரும் தனிப்பட்ட முறையில் தாங்களாக ஆராய்ந்து படிக்க வேண்டியது மிகவும் மிகவும் அவசியம். அதனால்தான் அப்போஸ்தலர் 20:32 பவுல்
கிருபையில் வசனத்திற்கு உங்களை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்கிறார். முன்னாலே ஓனாயை பற்றி பேசியவர் பின்னர் வசனத்திற்கு உங்களை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்கிறார். இந்த வசனம் நம்ம மனதில் இருக்கும்போது தான் இந்த ஓனாய்களிடமிருந்து நாம் தப்ப முடியும். கரிந்தஸ் என்கிறவன் எபேசுவில் இருந்தவன். இவன் இந்த ஞாஸ்டிக்ஸ் கொள்கை உடையவன். யோவான் அப்போஸ்தலன் மிகவும் எதிர்த்தவன். இவன் இயேசுவின் தேவத்துவத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. இயேசுவின் உயிர்த்தெழுதலையும் ஏற்றுக்கொள்ளாதவன். அவன் என்ன சொல்வான் என்றால், இயேசு ஞானஸ்தானம் பெற்றபோது கிறிஸ்து அவர் மேல் இறங்கினார். இயேசுவான் அவர் சிலுவில் அறியப்பட்ட போது கிறிஸ்து அவரை விட்டு போய்விட்டார் என்று சொல்வார். சிலுவில் அறியப்பட்டவர் கிறிஸ்து இல்லை என்பது அவனுடைய கொள்கை. இந்த கொள்கையை கண்டித்து தான் யோவான் அப்போஸ்தலன் தன்னுடைய நிருபங்களிலும் தன்னுடைய புத்தகங்களிலும் வலியுறுத்தி சிலவற்றை அவர் பேசுகிறார். மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவன் அந்தி கிறிஸ்து என்றெல்லாம் இந்த உபதேசத்தை மனதில் வைத்து தான் பேசுகிறார். அப்போஸ்தலனாகிய யோவானுடன் இருந்தவர் பாலிகார்ப் என்று ஏற்கனவே பார்த்தோம். பாலிகார்ப் தன்னிடம் சொன்னதாக ஐரினீஸ் சொன்ன ஒரு சம்பவம் இது. ஒரு நாள் பொது குளியல் அறையில் யோவான் இருந்தார். இந்த குளியல் அறை என்பது கழிவறையாகும், கழிப்பிடம். அங்கே அவர் இருந்தபோது உள்ளே கெரிந்தஸ் இருக்கிறான் என்று அவர் கேள்விப்படுகிறார். உடனே அவர் சொன்னாராம், வாங்க நாம் ஓடி போய்விடுவோம், கெரிந்தஸ் உள்ளே இருக்கிறான், கூரை சரிந்து அவனை கொண்டு போடலாம், நான் தப்பி விட வேண்டும் என்று சொன்னாராம். அந்த அளவிற்கு இந்த கள்ள அப்போஸ்தலர் மோசமானவர்கள், எப்போது வேண்டுமானாலும் சாகலாம் என்ற எண்ணம் இந்த யோவானுக்கு இருந்திருக்கிறது. அப்படிப்பட்ட நிலையிலே இருந்ததினால்தான் தவறான உபதேசங்களை அவர்களால் இனம் கண்டுகொள்ள முடிந்தது. ஜெயம் கொள்கிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதேசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்கிற வாக்கு தத்துவத்தை நீங்கள் எப்போது மனதில் வைத்திருங்கள். நாம் நன்றாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். தேவன் அதற்கான வாக்கு தத்துவத்தையும் கொடுத்திருக்கிறார். இந்த நம்பிக்கையை நாம் மனதில் வைத்திருப்போம். அதை இழந்து போகாதபடிக்கு கள்ள அப்போஸ்தலர்களை நாம் இனம் கண்டுகொண்டு சரியான உபதேசத்தை பின்பற்றுகிறவர்களாக நாம் காணப்படுவோம். யோவான் சொல்வது போல, என் சிறு பிள்ளைகளே, நீங்கள் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்று எப்போதும் நாம் ஒருவரோடு ஒருவர் சொல்லிக்கொள்வோம். நாம் தேவனிடத்தில் அன்பாக இருப்பதே மிகவும் முக்கியமானது. நாம் அன்புடையவர்களாக இருந்தால் நம்முடைய வாழ்க்கை வெற்றியுள்ள வாழ்க்கையாக மாறும். ஜெபம் பண்ணுவோம். எங்கள் மேல் பாசம் வைத்து, நீர் எங்கள் மேல் வைத்த அன்பினாலே இயேசுவை இந்த உலகத்திற்கு ஒரு மனிதனாக அனுப்பி எங்களுக்கான தண்டனையை ஏற்றுக்கொள்வதற்கு அனுமதித்த எங்கள் பிதாவே, உங்களுடைய அன்பை எண்ணி நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். அதே விதமான அன்புடையவர்களாக நாங்கள் வாழ எங்களுடைய வாழ்க்கையை நீர் மாற்றித்தர வேண்டுமாய். இயேசுவை நாமத்தில் வேண்டுகிறோம் பரமபிதாவே, ஆமேன்.